ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கீழடி. இதை நீங்கள் எங்கே போய் இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணாலும் அதை பற்றின நிறைய விஷயங்கள் வருது. அதனால் நான் புதுசாக எதுவும் கீழடை பற்றி பேச போகிறதில்ல. இப்போ நம்ம எப்படி வாழ்ந்துட்டுருக்கோம், இப்போ இருக்க தமிழன் நம்மளாம் திருந்துவோமா திருந்த மாட்டோமா, அது மாதிரி ஒரு வாய்ப்பு இனிமேலுக்கு அமையுமானே தெரியல. அந்தளவுக்கு ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். கண்டிப்பாக சொல்லுங்கள், அந்த காலத்தில் எப்படி ஒரு நாகரீகமாக எப்படி ஒரு மனிதனாக நம்ம வாழ்ந்த ஒரு விஷயம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா சினிமாங்கிற ஒரு கல்ச்சரில் ஒரு குட்டிச்சவராகி நாசமாக போயிட்டுருக்கோம். அதையும் தாண்டி இப்போ காட்டிகிட்ருக்காங்களே சீரியல், அது அதை விட மோசமாக இருக்குது. சினிமா ஒரு பங்கு நம்மளை கெடுத்துட்ருக்கு அப்படின்னா இன்னொரு பங்கு நம்ம இந்த பார்த்திங்கன்னா விஜய் டிவியில் போட்டுட்ருக்கலாம் பிக்பாஸ். அந்த பிக்பாஸ்லாம் என்ன சொல்கிறேன் தெரியல. இன்னொரு பக்கம் அங்கே எவ்வளோ ஒரு பெரிய விஷயம் நடந்துகிட்ருக்கு, உலகத்திலேயே நம்ம தான் மூத்த குடி அப்படிங்கிற அளவுக்கு ஒரு விஷயம் நடந்துகிட்ருக்கு. அதை பற்றி எந்த ஒரு இப்போ இருக்க இளைஞர்கள் பேசாமல் பிகில் படத்தை பற்றியும் பிகிலோட ஆடியோ ரிலீஸை பற்றியும் பேசிகிட்ருக்காங்க. இந்த சைடு பார்த்திங்கன்னா கவினுக்கு ஓட்டு போடுங்க அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்ருக்காங்க. கேட்கவே வெக்கமாக இல்லையா நமக்கே? நமக்கே ஒரு கூச்சமாக வேணாமா, நாக்கு கூச வேணாமா? அந்த அளவுக்கு ஒரு மோசமாக நம்ம தமிழர்கள் மாறிட்டோம். தமிழ் மக்கள் எல்லா இடத்துலையும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம ஜொலிச்சிட்ருக்கோம். சுந்தர் பிச்சையாக இருக்கட்டும், ராமானுஜமாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து நம்ம தமிழ் மக்கள் தான். அப்படி வாழ்ந்த தமிழ் மக்கள் இன்றைக்கி இந்த குடி, அதாவது டாஸ்மார்க்னாலையும் ஒரு சினிமாவினாலையும் ஒரு டிவி சீரியல்னாலையும் கெட்டு போயிட்டுருக்கு நினைக்கும் போது அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு சினிமாங்கிறது உங்களுக்கு ஒரு பொழுதுபோக்காக வந்த ஒரு விஷயம். உங்களுக்கு வாரத்தில் 5 நாள் வேலை செய்கிறீங்க அப்படின்னா கடைசி ஒரு 2 நாள் வந்து உங்களுக்கு ஓய்வு தேவைப்படும்போது ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக வந்த ஒரு விஷயம்தான் சினிமா. அதை வந்து இன்றைக்கி ஃபுல் டைமாக அதை எடுத்துக்கிட்டு மக்கள் என்ன தலையில் ஒரு அதுக்கு ரசிகர் பட்டாலும் அவங்களுக்கு ஒரு கட் அவுட்டு பால் அபிஷேகம் இதெல்லாம் எவ்வளோ ஒரு கேவலமான கல்ச்சர். இதில் ஒரு ரசிகன் வந்து அன்றைக்கி சொல்கிறான் டிவியில் பார்க்கும்போது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. என்ன சொல்கிறான்னா, எங்கள் அம்மா அப்பா எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அந்த ஹாஸ்பிட்டல் செலவு கூட சில 1.5 லட்ச ரூபா தேவையா, அதை கூட அம்மாவுக்கு செய்யாமல் விஜய்க்கு போய் செய்கிறேன்னு சொல்கிறான். மன்னிக்கணும், நான் விஜயை பற்றிலாம் குறை சொல்லலை, எல்லா ரசிகரும் தான் சொல்கிறேன். இது ஒரு பெருமையான விஷயமா? இது நினச்சி பார்க்கவே கேவலமாக இல்லை? அதில் என்ன ஒரு பெருமை இருக்குது? இது ஒரு ஒரு ரொம்ப மோசமான விஷயம். நம்ம தமிழ், அதாவது கீழடி, அதாவது நம்மளோட வரலாற்றையே புரட்டி போட்டுட்டுருக்கு. அப்படிப்பட்ட விஷயத்தை வந்து நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணாமல் பிகில், இதை விட ஒரு கொடுமையான விஷயம். இங்கே நம்ம பிரதமர் வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து யூஎஸில் பேசிகிட்டு இருக்காரு, அதை பற்றி ஒரு மீடியா எதுவும் சொல்லாமல் இங்கே உட்காந்துட்டு பிகில் ஆடியோ லான்ச்சிங் அதை பற்றி பேசிகிட்ருக்காங்க. அங்கே என்ன பேசுகிறாங்க, அங்கே என்ன நடந்துகிட்ருக்கு, யூஎஸ்க்கும் இந்தியாவுக்கும் என்ன மாதிரியாதன ஒரு உறவுகள் போயிட்டுருக்கு, இந்த மாதிரி உலக அரங்கில் நம்ம இந்தியா எந்த அளவுக்கு இருக்குது, நம்மளை பற்றி என்ன நினச்சிட்ருக்காங்க, அதை பற்றி பேசாமல் இந்த ஒரு ஆடியோ லான்ச் தேவையா இல்லை பிக்பாஸ் தேவையா, இதெல்லாம் வந்து மக்கள் சிந்திக்கணும். சிந்திக்க விடாமல் பண்ணிட்டு இருந்தால் கூட நம்ம தமிழ் மக்களுக்குன்னு ஒரு அறிவு இருக்குது, அதை பார்த்து தயவு செய்து. அது நம்மளை இவ்வளோ ஒரு பெருமையான கல்ச்சரில் இருந்தோம் இப்போ எப்படி இருக்கோங்கிறது தயவுசெய்து நினச்சி பாருங்கள். சினிமா நட்சத்திரங்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களும் நம்மளை மாரி சம்பளம் தான் வாங்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒன்றும் ஆகாயத்துலேருந்து வந்து பணம் கொட்ட போகிறது இல்லை. நாளைக்கே 4 படம் வந்து அவங்களுக்கு ஓடலை அப்படின்னா அவங்களும் சாதாரண மக்கள் மாரி நம்மளே மாரி கடன் வாங்கி தான் வந்து பொழப்பு நடத்தணும். அப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் அவங்களும் இருக்காங்க. அவங்கள வந்து தலையில் தூக்கி வச்சு தெய்வம் மாதிரி கொண்டாடாதீங்க தயவுசெய்து. இன்றைக்கா திருந்துங்க, கீழடியில் நினைக்கிற பாருங்கள். நம்ம வந்து நம்ம இதுவரைக்கும் படித்தது என்னென்னா சிந்து சமொழி நாகரிகம் தான், அதுதான் வந்து முதல் நாகரிகம் நம்ம நாகரிகம் வளர்ந்ததுன்னு சொல்கிறோம். ஆனால் இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க வைகை நாகரிகம் தான் வந்து இருக்கிறதுலே முதல் நாகரிகம்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் அதை வந்து கொண்டு போக முடியாமல் நிறைய வந்து பெரிய ப்ரெஷர் இருக்குது சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து. இதை ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ விஷயத்துக்கு நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கோம். ஜல்லிக்கட்டுருக்கையே இது வந்து உலகளவில் ட்ரெண்டானுச்சு. இந்த கீழடியை நம்ம நினச்சா எல்லாருமே வந்து ஒரு ட்ரெண்டிங்கில் கொண்டு வரலாம். எல்லா உலகத்தில் இருக்க அத்தனை மக்களுக்கும் ஒரு விழிப்புணர்வு கொண்டு வரலாம். தமிழ் நாகரிகம் வந்து உயர்ந்த நாகரிகம் அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம வந்து எல்லா விதத்துலையும் தகுதியானவர்கள். அதை நீங்கள் நம்ம மக்கள் எடுத்து வச்சாதான், போராடினாதான் இது முடியும். அதை விட்டுட்டு நீங்கள் இப்போ இருக்கிற கூத்தாடிகள் பிரின்னு மன்னிக்கணும், கூத்தாடிகள்னு சொல்கிறது அவங்க உண்மையான பொழப்பே வந்து கூத்தாடிகள் தான். அதை கூத்தாடிகள் சொல்கிறதுனா கவுச்சிக்காதீங்க. அந்த கூத்தாடிகள் பின்னாடி போகிறதுக்கு நமக்கு நாக்கு கூசணும். நம்ம அம்மா அப்பா நம்ம ஒழுங்காக வளர்த்துருந்தாங்கன்னா நம்ம பிள்ளைங்களை ஒழுங்காக வளர்ப்போம். அதுக்கு இந்த நடிகர்கள் பின்னாடி போகாமல் படத்தை படமாக பாருங்கள். அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்கிறேன், இந்தினா இருக்கிறத பெருமைப்படுறேன் அப்படின்னு நம்ம எல்லாருமே சொல்கிறோம், கண்டிப்பாக நானும் பெருமைப்படுறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி தமிழனுங்கிறதுல நான் வந்து ரொம்ப கர்வமாக இருப்பேன். அது ஏன், மற்ற எல்லா விஷயத்துலேயும் வந்து இந்தியன் வந்து யூனிட்டியாக ஒற்றுமையாக இருக்கணும் சொல்கிறாங்க. நான் வட இந்தியா தென்னிந்தியன் பிரிக்க விரும்பலை, இருந்தாலும்
தமிழன் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் செஞ்சால் மட்டும் அவங்களால ஏன் ஏற்றுக்க முடியல, எனக்கு அந்த ஒரு விஷயம் புரியல. இப்போ ஏன் தமிழ் நாகரிகம் வந்து முதல் நாகரிகம் சொன்னால் அதில் எந்த அதுவும் இந்தியாவுக்குள்ள தானே இருக்குது, அதை ஏன் உங்களால் ஏற்றுக்க முடியலங்கிற ஒரு விஷயம் எனக்கு இன்னைய வரைக்கும் தெரியல. இதே வட இந்தியாவில் வேறு ஏதாவது நாகரிகம் இதை விட முன்தோன்றி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நான் கண்டிப்பாக பெருமைப்படுவேன், ஏன்னா பொறாமப்பட மாட்டேன், அதை அழிக்கணும்னு நினைக்க மாட்டேன், அதை வந்து என்னோட இந்தியாவில் ஒரு இடம் அப்படிங்கிற நினச்சி பார்க்க பெருமைப்படுவேன். அதே மாதிரி உங்களுக்கும் இந்த மனப்பான்மை வரணுங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் பதிவு செய்கிறேன். என்னோட வேண்டுகோள் ஒன்றே ஒன்று தான், அங்கே ஒரு அருங்காட்சியகம் அமைத்து தமிழக மக்களுக்கு பெருமை சேர்க்கணும், தமிழ் நாகரிகத்தை பெருமை சேர்க்கணும் என்று நம்ம இந்திய அரசாங்கத்தை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். ஜெய்ஹிந்த்.